ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி சுக்குனி பொரியல் செய்ய போகிறோம். சுக்குனியை வச்சு பல விதமாக செய்யலாம். இதே ரெசிபியில் நீங்கள் சுரக்காயை வச்சும் சமைக்கலாம். வீகன்களும் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக செய்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள்களையும் பார்த்துக்குவோம். இன்றைக்கி சுக்குனி பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சுக்குனி எடுத்துருக்கோம். இதை கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து முதல் வெட்டிக்குவோம். ரெண்டு பக்கம் வெட்டிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்க போகிறேன். நான் இந்த மாதிரி வெட்டிக்க போகிறேன். எல்லாத்தையும் சுக்கினியை வந்து வெட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு மேஜை கரண்டி மிளகாத்தூள், இது வந்து ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் குறகுறப்பாக உள்ளது. ஒரு டீஸ்பூன் வந்து பாசிப்பயிர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகம், மூணு பல் பூண்டு நல்லா நைஸாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு இனி கருவேப்பிலை எடுத்து உருவி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து அவ்வளோ காரம் இருக்காது, அந்த வாசத்துக்காக தான் போடுறேன். அரை கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். மற்றதை வந்து சமைக்கும் போது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் பூவு, வரமிளகாய் எடுத்துக்கோங்க, இந்த சீரகம், பூண்டு மூணையும் கூட நீங்கள் முழுசாக அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக குறகுறப்பாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து அதுக்கெலாம் நேரம் இல்லாதனால இப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறதுக்காக உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். ஒரு மேஜை கட்டி சமையல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சூடு வந்துருச்சு. நான் இப்போ கடுகு போட்டுக்கிறேன், பாசிப்பயிர் பருப்பு போட்டுக்கிறேன், சீரகம், வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வேகிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வெந்து வருது. நான் அந்த சமயம் தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கொலையட்டுமே. தக்காளி நல்லா வெந்துருச்சு, ஆனால் கொலையலை. இந்த சமயத்தில் வந்து வெட்டி வச்ச சுக்கினியை போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். காய்க்கு தக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த காய் உப்பு ரொம்ப எடுக்காது. ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நான் மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வெந்துச்சுன்னா தயாராகிடும். வேகட்டும் பார்ப்போம். ஒரு 3 நிமிஷம் ஆகுது வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த காயெலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் பூ எடுத்து வச்சதை போட்டுக்கிறேன். எல்லாம் தயாராகி வருது. இது எலுமிச்சங்காய் சாறு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்ட தக்காளியே எனக்கு அதோட ஜூஸ் வந்து நல்லாயிருக்குது. தயாராகிட்டு நான் அடுப்படைச்சிக்கிறேன். நம்ம ஸ்டைலில் சுக்குனி பொரியல் தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுக்கினி பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம போட்டிருக்க தேங்காய் வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது அதில் ரைஸாக நல்லா தட்டுப்படுது. ஏன்னா இந்த காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதோடய தோல் வந்து கொஞ்சம் நல்லா கடினமாக இருக்குது. நம்ம ரொம்ப கடினம் இல்லை, ஆனால் சாப்பிடும்போது நல்லா இருக்குது. இல்லாட்டி அந்த தோல் இல்லாமல் போட்டிருந்தோம்னா அந்த காய் ஈரத்தன்மை இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கும். அந்த தேங்காய் பூவு மற்ற போட்டு அந்த காரம் அதெல்லாமே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. எல்லா வித சாதத்துக்கும் பொருந்தும். தயிர் சாதம், ரச சாதம், அதுக்கெலாம் சைடிஷாக வச்சுக்கலாம். அது போக சப்பாத்தியில் ரோல் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.